அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் விலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் கோவிட் அரசு அவ்வப்போது அறிவிக்கக்கூடிய நிவாரணங்கள் திட்டங்கள் குறித்து பல்வேறு கனவு தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஎன்இபி இல்லை தற்போது கோவிட் 19 ஊரடங்கு இருப்பதனால ஒரு தகவலை அவங்க வந்து சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன தகவல்னா, மின் கட்டணம் செலுத்துறதுக்கான கால அவகாசம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் கணக்கீடு எப்படி பண்ண போகிறாங்க, இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வீட்டில் வந்து எக்ஸாக்டாக நம்ம கன்சியூம் யூஸ் பண்ணியிருக்க யூனிட்டாக அவங்க கால் பார்க்க முடியாது. ஸோ எந்த அளவை இந்த மாதம் அவங்க எடுக்க போகிறாங்க, அந்த தகவலை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்த 67 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், கோவிட் 19 அரசு திட்டங்கள் குறித்து 27 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டி குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். கவர்மெண்ட் வந்து என்ன சுச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் செய்தி வெளியீடு 10/5/2021 வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தாழ்வழுத்த மின்வர்களின் கனிவான கவனத்திற்கு, அதாவது வீட்டு இணைப்பு வச்சிருக்கவங்களுடைய கவனத்திற்கு சொல்கிறாங்க. கோவிட் 19 பரவுதலை கட்டுப்படுத்தும் பொருட்டு 10/5/2021 முதல் 24/5/2021 வரை ஊரடங்கு அமல்படுத்துவதன் காரணமாக தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களின் இடப்பாடுகளை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு அமைச்சர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துடன் நடத்திய கலந்தாய்வில் வெளியிட்ட வழிமுறைகள் கீழ்வருமாறு. தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களின் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை செலுத்துவதற்கான கடைசி நாள் 10/5/2021 முதல் 24/5/2021 வரை இருக்குமாயின் அத்தொகையினை செலுத்த 31/5/2021 வரை மின் துண்டிப்பு மறு இணைப்பு கட்டணமின்றி கால நீட்டிப்பு செய்யப்படுகிறது. அதாவது அந்த லாக்டவுன் பீரியடில் தான் அவங்க மீன் இபி பில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்து அந்த டேட் இருந்துச்சுன்னா 31/5 வரைக்கும் கட்டிக்கலாம். எந்த ஒரு லைனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வீட்டில் வந்து ஃபீஸ் கிரெடிட்ல ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஃபைன் சார்ஜும் பண்ண மாட்டாங்கங்கிறத தெளிவாக குறிப்பிடுறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது எப்படி பேமெண்ட் பண்ணலாம், ப்ளஸ்ஸு இன்னொரு செய்தி முக்கியமாக அதில் வெளியிட்டிருக்காங்க. எப்படி இந்த லாக்டவுன் பீரியடில் யாருக்காவது ரீடிங் எடுக்க வேண்டிய டேட்டாக இருந்திருக்கும், வழக்கமாக 15/18 பீரியடில் எடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஏற்கனவே மின் நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ள இணையதள வழி மூலம் வலைதள வங்கியில், கைபேசி வங்கியில், பேமெண்ட் கேட்வே, பிபிஎஸ் முதலிய வழிகள் மூலம் பணம் செலுத்தி மின் கட்டண கவுண்டர்களுக்கு வருவதை தவிர்த்து முன் எச்சரிக்கையாக இருக்குமாறு தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களை தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் கேட்டுக்கொள்கிறது. அதாவது ஆன்லைன்லேயே இபி பில் பே பண்ணிடுங்க, அங்கே கவுண்டருக்கு வந்து கோவிட் 19 இந்த இஷ்யூவில் இன்னும் சமூக பரவல் தடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பேமெண்ட் இது வரைக்கும் எடுத்ததுக்கு இப்போ எடுக்க போகிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, 10/5/2021 முதல் 24/5/2021 வரையிலான காலத்தில், அதாவது முந்தைய மாத கணக்கீட்டிலேருந்து, அதாவது முன்னாடி உங்களுக்கு கடைசி பில்லேருந்து இப்போ 60 நாள் ஆகி இந்த பீரியடாக இருந்துச்சுன்னா மின் கணக்கீடு செய்ய வேண்டிய தாழ்வழுத்த மின் நுகர்வோர்கள் May 2019 அதாவது கோவிட் இல்லாத காலம் என்பதால் 2019 மே மாதம் உங்களுக்கு என்ன பில்லு வந்துச்சியோ கணக்கீடு செய்யப்பட்ட தொகையினையே கணக்கீடு தொகையாக கருதி அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். 2019 உங்களுக்கு மே மாதம் என்ன பில்லு வந்தோ அதே பில்லு தான் இந்த மாதம் அமௌண்ட்டாக போட்டுருவாங்க, ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்துடும். அதுக்கு இன்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது புதிய நுகர்வுகள் இப்போ தான் வீடு கட்டி இபி லைன் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது அவ்வாறு கணக்கீடு இல்லாதவர்கள் May 2021 முந்தைய மாத கணக்கீட்டின்படி, அதாவது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன பில்லோ அதை செலுத்தலாம். இவ்வாறு செலுத்த வேண்டிய மின் கட்டணம் பின்வருமாறு மாத கணக்கீடு மின் கட்டணத்தில் முறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஜூலை மாதம் 2021 முறைப்படுத்தப்படும். இப்போ உங்களுக்கு, அதாவது 2019 நீங்கள் 500 யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ போன மாதம் ஒரு 300 தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாகவும் 300 தான் வந்திருக்குன்னா மே மாதம் 2019 500 சொல்லி இப்போ போட்டுருவாங்க. ஜூலை மாதம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண கன்சியூம் யூனிட்டுக்கு அவங்க கழித்து டிவைட் பை 2 போட்டு
மீதி அமௌண்ட்டை மட்டும் கட்ட சொல்லி பில் வரும். மே 2020 கணக்கீட்டு தொகை விவரம் மின் நுகர்வோர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பிக்கப்படும். மேலும் மின் நுகர்வோர்கள் இந்த விவரத்தினை இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இப்போ எப்படி பார்க்கலாங்கிறதா அந்த வீடியோ. ஹோம்பேஜ் லாகின் பண்ணோன்னா அக்கௌண்ட் சம்மரி கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு விதமான இது காமிக்க போகிறேன், ஒருத்தங்களுக்கு கூட இருக்கிறதும் ஒன்றும் குறையாக இருக்கிறதும். ஒரு அக்கௌண்ட் சம்மரியில் போய்ட்டு ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறேன். இந்த நம்பருக்கு வந்து இப்போ மாதம் ரெகுலராக 65 ரூபா வந்திருக்கு. இதே 2019 மார்ச்சில் 80 ரூபா வந்திருக்குன்னு பார்த்தா 50 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து 50 ரூபான்னு போட்டுருவாங்க, ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. இன்னொன்று காமிக்கிறேன், அக்கௌண்ட் சம்மரி வந்துடுங்க. இந்த பர்டிகுலர் நம்பருக்கு இப்போ வந்து பில் 50 ரூபா தான் வந்திருக்கு, ஆனால் 2019 மேலே 350 ரூபா வந்திருக்கு. இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக, ஆனால் 2019 350 ரூபா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு பில்லு இந்த மாதம் 350 ரூபா போட்டுருவாங்க. இதை நெக்ஸ்ட் மந்த் பில்லில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது 1 இயர் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக கன்சியூமாகி வருது. இது என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஆனால் அதுக்கான கால்குலேஷனை நெக்ஸ்ட் மந்த்து தெளிவாக குறிப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். லாஸ்ட்டு இந்த பில் டிஃப்ரெண்ட் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி 2 மந்த் டிவைட் பை 2 இந்த அமௌண்ட்லாம் வந்தால் இதில் வந்து டோட்டல் பில் அமௌண்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலம் ஃபில் ஓப்பன் ஆகும், புதுசாக ஒரு பேஜ். இந்த மாதத்தில் இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஏப்ரலில் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது இதுக்கு இவ்வளோ கழித்து இவ்வளோ கூட்டி கழித்து அந்த அமௌண்ட்டை டிவைட் பை 2 சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பயப்படாதீங்க, அமௌண்ட் எக்ஸஸ் எடுத்தால் கூட நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு அட்வான்ஸில் இருக்கும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.